ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா காலங்கத்தால் ஏந்து இந்த மாதிரி பயபக்தியோட பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம்? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவகுட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. வணக்கம் சொல்கிறான் பாருங்க. வணக்கம் இந்த அம்மா ஒரு வணக்கம். ஓகே, ஸோ அதனால தான் சாமி கும்பிட்றோம் இன்னைக்கு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஸ்பெஷலாக தேவகுட்டிக்கு பிடிச்ச ஐட்டம் நிறைய வந்து நான் சமைச்சிருக்கிறேன். தேவக்குட்டி வந்து நான் நைட்டு பிறந்தான் 10:09. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவோட பர்த்டே, அதனால நான் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு சரி பிறக்கும் போல நைட்டெல்லாம் காலையில் அட்மிட் பண்ணிட்டு குழந்தை எப்போ பிறப்பான் எப்போ பிறப்பான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தோம். அப்படி பிறந்த குழந்தை தான் இது. இப்போ 10 வயசு ஆச்சுன்னா எனக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் பையனுக்கு வளர வயசாவாக நமக்கு வயசு வந்து கூடுது, இளமை கூடல முதுமை கூடுது நமக்கும். அது நமக்கு உணர்த்துறது பசங்க வளரும் போல. ஒரு விஷயம் தேவதர்ஷிக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஹாலிடே தான் இன்னைக்கு. சோ அதனால அவனுக்கு பிடிச்சத வீட்லயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணுவோம் சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை நடந்துருக்கு. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்து இல்லை பாருங்க, தோசை நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் நம்ம ஊரில் வந்து சாப்பிட்ருக்குறேன். ஒரு கோழி வந்து வீட்டில் வளர்த்து அது வந்து குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து கருவெலாம் இருக்கும். இந்த கோழியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 கரு இருந்தது. ஆக்சுவலி இது வந்து சென்டிமெண்ட்லாம் பார்க்கணும்னா இது தப்பு, இதுமாதிரி மனசுக்கு இதுவாக இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு அது அந்த முட்டை கரு முட்டை வந்து குழந்தைங்க ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட், தேவதர்ஷிக்கு பிடிச்ச தோசையும் சிக்கன் கிரேவியும் மத்தியானம் இதை விட ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட். இது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்யணும், ஒரு ஸ்வீட் செய்யணும், ஆமா என்ன பண்றீங்க? சரி, கீழே வச்சு சாப்பிடுங்க, கீழே வச்சு சாப்பிடுங்க. ஃபார் யூ இட்ஸ் கம்மிங் நவ். ஃபார் ஐஷுக்கு ஸ்பெஷல் ஃபுட் சிக்கன் தான். எப்படி இப்படி வாங்கிட்டு வந்தேன்னா, கடையில் போய் தான் வாங்கிட்டு வந்தேன். அதா, அது வந்து எக்கு. நேற்று சொன்னல மம்மி வந்து சிக்கன் கட் பண்ண முடியல, இந்த எக் இருந்ததுல அது யோக் யோக் இட்ஸ் நாட் எக். இட்ஸ் நல்லா டேஸ்டாக இருக்கும், சாப்பிட்டு பார். ம், சாப்பிட்டு பாருங்க. இது ஐஷு, அவனை சாப்பிட சொல்லு, சாப்பிட சொல்லு, அவனை மிரட்டு, அவனை. ம், சாப்பிடு. ம், இல்லைன்னா வாங்கிக்கலாம் அவங்ககிட்ட இருந்து. கடிச்சு கடிச்சு சாப்பிடு, கடிச்சு சாப்பிடு, டேஸ்டா இருக்கும். எல்லோடா அவளுக்கு ஒரு வாய் விட்டு, அவளுக்கு ஒரு வாய் விட்டு. நீ கொடுக்காது, கொடுக்காது, கையில கொடுக்காது. நல்லாக்கா, சூப்பரா இருக்குது. சரி ஓகே, சாப்பிடுங்க. வீட்டுக்காரம்மா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2:30. ஓகே, பிகாஸ் வி நாட் கெட்டிங் அங்கிரி, தட் இஸ் த ரீசன் ஷி ஸ்டார்டட் ஃபார் குக்கிங் லேட். ஆக்சுவலி பசிக்கவே இல்லை, இப்போ கூட எனக்கு பசிக்கல. கொஞ்சமாக சாப்பிட்டு தான் பரவாயில்ல.
11:30 இருக்கும். அதெல்லாம் பசங்க அந்த சிக்கன் எல்லாம் சாப்பிடாம சாப்பிடாம வச்சுட்டாங்களா, அதெல்லாம் கச்சி கச்சி போட்டு. ஆக்சுவலி என்னன்னா, நான் வாங்கினது வந்து நாட்டுக்கோழி போல இருக்கு. அது நம்ம ஊர் நாட்டுக்கோழி மாதிரி இல்ல, பிரவுன் கலர்ல புசு புசுன்னு இருந்தது. போதாங்கோழி சொல்லுவாங்க, வாங்கினது நாங்க என்ன ஒரு வாட்டி ஒரு வித்தியாசமா செய்வா. ஆக்சுவலி இது நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி செஞ்சிருப்பேன். இது வந்து ஒரு பங்களாதேஷி பங்களாதேஷி சாப்பாடு தான் இது. ஆமா, இது ஆக்சுவலி இந்த ஐட்டம் வந்து வந்தது வந்து பங்களாதேஷ்ல இருந்து. இது என்னன்னா சேமைன்னு சொல்லிட்டு, இது வந்து நார்மல் சேமியா கிடையாது, இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, பால் பேனின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தெரியும். வீணாக்க கூட வாங்கினா திட்டுவோம் சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இது ஒரு சாக்கு. அதாவது என்னன்னா, கல்யாண புதுசுல ஆக்சுவலி இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணணும், ரொம்ப பார்த்து பார்த்து. என்னன்னா, ஒரு புதினா வாங்குறோம் வீங்களே, ஒரு கட்டு வாங்குறோம், அந்த ஒரு கட்டே வந்து அந்த சாப்பாட்டுக்கு அப்படியே போட்டோம்னா புதினா சாதம் ஆயிடும். இப்ப பிரியாணினா இவ்வளவுதான் போடணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குல்ல, மீதி எடுத்து வைப்போம். ஏதோ ஒரு ஞாபகம், அது வந்து 50 cents இருக்கோங்க ஓகேங்களா, 50 காசு. இந்த ஊர்ல இருக்கிற குட்டி காயின் அவ்வளவுதான் இருக்கும் அந்த கட்டு. நான் பேசும்போது 100 காசு 10 ரூபாங்க வேணாம், நம்மள 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு வாங்குவோம். நான் வாங்கியிருக்கேன், முடிச்சிருவேன். அது சப்போஸ் அந்த ஒரு 4 இலை வீணாயிடுச்சுன்னு வைங்களேன், இவர் நல்லவேளை இவர் பாக்குறதுக்கு முன்னாடி நான் எடுத்து கோபத்தூர்ல போட்டேன்னா நான் தப்பிச்சேன், இல்ல இவர் பார்த்து கண்டுபிடிச்சாருன்னு வைங்களேன், அவ்வளவுதான் ரணகாலம் ஆயிடும். என்ன வேஸ்ட் பண்ணிட்டியா, ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தெரியுமா, ஒரு ரூபாவும் எவ்வளவு ரத்தம் சிந்தி திட்டு மதி எல்லாமே செய்யும் போது பேசாதீங்கன்னு சொல்றேன்ல, எல்லாரும் சுத்தி என்ன பண்றீங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அப்படி எடுத்து நிறைய நடந்துக்குது. அந்த மாதிரி சூட் கேஸ் எல்லாம் பிரிக்கும் போது சிப்பா திருவாரு போயிடும். இல்லன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னு வைங்களேன், சப்போஸ் ஒரு டார்ச் லைட்டே வாங்குறோம் ஏதோ நானும், அது பிரிச்சு பாப்பாரு எப்படி வேலை செய்யுது, திருப்பி போட்டோன்னு வேலை செய்யாது. அப்புறம் ஒரு ஒரு பொம்மை வந்து பசங்களுக்கு வாங்குறோம்னு வைங்களேன், கவர் போட்டு பேக் பண்ணி வச்சிருவாரு மேல, என்ன ஆகும், அந்த பேட்டரி போற இடம்லாம் துரு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி பேட்டரி போட்டா ஒர்க் ஆகாது. புதுசா வச்சுக்கணும்னு பார்த்தேன், எடுத்துட்டீங்க ஒரு ஸ்பெஷலா இன்னைக்கு. என்ன இல்லாத பிரியாணி செய்யறா, அதான் ஸ்பெஷல். நீ மூஞ்சு காமிங்க, பிரியாணி வந்து
இப்போ பெரிய வீட்டில் பெரிய வீட்டுக்காரம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க விற்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிடுங்க விற்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இவங்களுக்கு டேரெக்டாக பெயிண்ட் வாங்கி ப்ரெஷ் வச்சு அடிச்சிட வேண்டியதுதான். நான் பெயிண்ட் வாங்கி வந்து அடிச்சிடறேன்ப்பா. குங்குமத்தில் கொட்டாங்குச்சியெல்லாம் போட்டு ஒரு இது நான் வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து செஞ்சது. ம், நீங்களே பண்ணியிருக்கீங்க மருதாணி காய்ச்சிருக்கிறா? நான் தயாரிச்சிருக்கிறா, சொல்லாமல் பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக வந்து நான் சொன்னல வீட்டுக்காரம்மா வந்து எண்ணெயே போடாத சொல்லி செய்கிறாங்க. அது எப்படி இருக்க போது தெரியல. என்ன போடுவாங்க? ஆக்சுவலாக வந்து நான்லாம் பார்த்த பிரியாணி வந்து நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. மேபி ஒரு 200 ml ஒரு 300 ml ஊற்றுவாங்க. ஓகேங்களா? நல்லா சொன்னாங்க. சரி, இவங்களுக்கு மனப்பாடம் ஆச்சு இல்லையா? நமக்கு மனப்பாடம் இருக்கு, நம்ம சொல்லுவோம் சரிங்களா என்னெல்லாம் செஞ்சுக்கிறாங்க சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வெங்காயம் வச்சிருக்கிறா. நானே சொல்கிறேன். ஆக்சுவலாக நீ வந்து நீ கட் பண்ணியிருக்கலாம் ஒன்று சொல்கிறேன், ஆனால் நான் பார்க்கல, ஆனால் நான் அளவு பார்த்துன்னு சொல்கிறேன். ஒரு 6-7 வெங்காயம் சொன்னால் பார்த்தீங்களா? அப்புறம் வந்து பட்டை லவங்கம் ஓகேங்களா? ஒரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தக்காளி இருக்கும். அப்புறம் அது வந்து அரைக்கட்டு புதினா கொத்தமல்லி ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ஒரு 1/2 kg ஒரு 300-400 g எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா கண்ணு பார்க்கும், காது கேட்கும், கை வேலையை தனியாக செய்யணும் சரிங்களா? மூளை மட்டும் வேலை செய்யாது. மூளை எப்படி வேலை செய்யாது? போகிறம்மா சாப்பாடு போட்டுட்டா கொதியில் மட்டன்லாம் போட்டிங்களா? எல்லாம் போட்டாச்சு. நல்லா வந்துருமா? தெரியாது, கேட்கும் போல நல்லா வந்துருமானா தெரியாது சொல்லிட்டா. ஏய், ரிசல்ட் எப்படி போய் எக்ஸாம் எழுத முடியும்? ரிசல்ட் வந்தா தான் தெரியும். நல்லா பண்ணிருக்கே கேப்ப, நல்லா சொல்லு, நல்லா பண்ணிருக்கே. எப்பவுமே 100% சொல்ல சொல்லுவாங்கல்ல? எப்பவுமே நல்லா தான் பண்ணுவேன். சொல்லு. சரி ஓகே, ஒண்ணுமே நல்லா நம்ம தான் சாப்பிட்டா. இது எப்படி இருக்குதுன்னா ஒரு வாய் எடுத்து வச்சோம்னா நல்லா இருக்குதா எனக்கு நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏற்றுறது வந்து ஈஸி, அதை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் கல்யாணம் அப்புறம் வந்து அது செய்கிறாங்க இது செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து அப்படின்னு ஒரு 3 months வெயிட் பயங்கரமாக ஏற்றிட்டேன். அதை குறைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன். திருப்பியும் வந்து வெயிட் லாஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓகேங்களா? நம்ம நினச்சா ஏற்றவும் முடியும் இறக்க முடியும் உடம்பை. அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. நான் கமலஹாசன் கிடையாது, சரவணன் சரிங்களா? நம்மளாவே பேசிப்போம், மற்றவங்க எதுவுமே இன்னும் இன்டர்வியூ நடத்த வேலை வேற ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன காய்ச்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா பிரியாணி பாத்தீங்களா கொதிக்குது சரிங்களா? ஆவி பறக்க பறக்க பிரியாணி பாயாசத்துக்கு பால். இப்போ நம்ம சிக்கன் 65 போட போகிறோம், தெறிக்க விட போகிறோம் சரிங்களா? சிக்கன் 65 ரெடி ஆச்சு, பால் பொங்கி முடிஞ்சிச்சு, பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. சரண்ணு சிக்கன் 65 பொறிக்கிறோம், ஒரு புடி பிடிக்கிறோம். இலை போடும்போது உங்களை சந்திக்கிறேன் நான். ஓகே, இலை போட்டு உட்காந்தாச்சு. நம்ம இப்போ ஒன்றுனா பரிமாறுவோம். ரெடி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 65 கோழி 65 5 தான் இருக்குது. நமக்கு அந்த உதிரி உதிரி இன்னும் வரலாம். கொஞ்ச நாள் ஏ மட்டன் பயங்கரமா வந்திருக்குப்பா. கரெக்டா வந்துருக்குதா? குழைய இல்லல்ல. நல்லா இருக்குதா ஐஷோ? நல்லா இருக்குதா? ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றியே. என்னதுமா வாயில என்னது? என்னமோ இருக்குதான். நல்லா வந்துச்சா? காமிங்க பாருங்க.
நல்லா ஒரு தயிர் கொஞ்சம் வச்சுட்டேன். தயிர் இல்லை அதில் அப்படி கிடையாது, முதல்ல ஒரு உருண்டை எடுத்துக்கணும், அதில் தயிர் சிக்கன் 65 வைக்கணும். அதுதான் ஓகே. நானும் சாப்பிட்டா சாப்பிட்டு நல்லா மட்டன் நல்லா என்னமோ கடிச்சிட்டு இருக்கிறாள், அவங்க தீய என்னமோ கடிச்சிட்டு இருக்கிறாள் போறா. ஓகே நீ போயிட்டு வா. ஓகே நம்ம நானும் சாப்பிட்றேன், சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் டைம். இது செய்யறது காட்டுறேன்னு சொன்னேன், பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸா? ஆக்சுவலாக தானே இந்த தூரத்தில் இருந்து பார்க்கணும், ஒயிட் ரைஸ் மாதிரி இருந்தது. ஓகே நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். பீஸ் பீஸெல்லாம் வரல, ஆக்சுவலி நான் லேயரிங்கும் பண்ணல. லேயர் இல்லை தான், அப்படியே அழகாக எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஓகே எடுத்து கப்பில் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நீ செஞ்சது நல்லாயிருக்கு தான் சொல்லுவேன். டி பொறுக்கு பொறுக்குன்னு வருது, சூப்பராக இருக்கு. எதனால மில்க் மேட் போட்டதுனாலயா? மில்க் மேட் போட்டதால சூப்பராக இருக்குது. சரி இதில் வந்து நம்மளோட செய்கிறதுக்கு நம்ம எதுவுமே கிடையாது, இதில் கரெக்டாக மில்க் மேட்னால நல்லா இருக்குது. இட்ஸ் மிக்ஸர் இல்லை. ஆமாம் ஓகே. இப்போ நம்ம வந்து சாப்பாடு முடிஞ்சது, ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். கேக் கட்டிங், கேக் கட்டிங் முன்னாடி டெக்கரேஷன் பண்ணணும்ல. பர்த்டேனாவே செலிப்ரேஷன் இருக்கும், செலிப்ரேஷன் தான் டெக்கரேஷன் இருக்கும். டெக்கரேஷன் இருந்தால் சில பல பொருளுங்க இருக்கும். பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு புடி பிடிச்சிங்களா? நல்லா டேஸ்ட் இல்லை? சம டேஸ்ட் இல்லை பிரியாணி? காரமே இல்லை, காரமே இல்லை, ஒரு ஆயிலே கிடையாது. இந்த மட்டன் வந்து இல்லை, இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி அப்படியே ஒரு சுண்ட வரல் வச்சு நசுனாலே அப்படியே பஞ்சு பஞ்சா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நான் மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சு டிக்டாக் எடுத்துன்னு இருந்தோம் வீடியோ. ஐயோ மட்டன் வச்சாலும் விசில் மறந்தே போச்சே, அப்புறம் போய் டப்பு கண்ணு ஆஃப் பண்ண கொடுக்கணும்னு ஓடி போய் அப்புறம் பார்த்தா சூப்பராக வெந்துச்சு. நல்ல வேலை டிக்டாக் எடுத்து நல்லா தான் போச்சு, அதனால மட்டன் நல்லா வெந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை கடைன்னு இதெல்லாம் ஒரு லைட்டான டெக்கரேஷன் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் க்ரீன்லேயே மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். தேவோட 10th பர்த்டே இது, பெரிய லெவல்லலாம் இல்லை பர்த்டே செலிப்ரேஷன், சின்னதாக ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு கேக் கட்டிங் அவ்வளோதான். ஸோ ஊருக்கு போனால் மேபி நான் ஊரில் இருந்திருந்தேன்னா கொஞ்சம் நல்லா நிறைய பேரை கூப்பிட்டு பண்ணியிருந்திருப்போம். என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மியூசிக்கல் கேண்டல்னு போட்டிருந்தது. என்னடா சத்தமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு பார்த்தா அடியில ஒரு ஆன் பட்டன் இருந்தது, அது ஆன் பண்ணாமே வச்சாச்சு, அதனாலதான் சத்தம் வரல. ஐஷு பாருங்க, அவதான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு இப்பதான் சத்தம் கேக்குது, அதான் டான்ஸ் ஆடுறாங்க. அவதான் வெட்டுவேன்னு கரெக்டா அந்த கத்தியெல்லாம் கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். சரி அந்த சவுண்ட் நின்ன உடனே சரி ஹாப்பி பர்த்டே பாடலாம். ஆக்சுவலி டிவிலே சவுண்ட் இந்த பேக்கி பர்த்டே சாங் போட்டிருந்தோம். ஐஷு கடைசியில பயங்கர சண்டை, நான் ஊதுவேன் நீ ஊதுவேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஊதுறாங்க பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் ஊதுறாங்கன்னு அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பாருங்க யார் கட் பண்றதுன்னு பாருங்க, என்ன பண்ணுவான்னு. நான் தான் வெட்டுவேன், யாருக்கு பர்த்டே வந்தாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டுங்கன்னு கடைசியில இருப்பாங்க. இது வந்து உடுக்கவே இல்லையே. எனக்கு வேற வீடியோ எடுக்கலாமா வேணாமா, ஒரே சண்டை நடந்துட்டு இருக்குது. என்ன எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்தாலும் அவதான் வெட்டுவா. அப்ப கடைசியில ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டிட்டாங்க. அந்த மேடம்க்கு கேக் சாப்பிட்றது இல்லை, அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, இந்த ராஸ்பெரி ப்ளூபெரி, அதுக்கப்புறம் அந்த நிறைய அந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எக்ஸாக்டிக்கா என்னன்னு தெரியல, பட் நாம கொஞ்சம் ரெகுலரா வாங்காத ஃப்ரூட்ஸ். ஸோ அந்த மாதிரி அதை கண்ணுக்கு அது ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்துட்டே இருந்தாங்க. அதை ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டுருந்தோம். அஸ்பெஷல் அந்த பழங்கள்லாம் புளிப்பு, எல்லாமே புளிப்பு டேஸ்ட். எதுவுமே வந்து நம்ம ஊர் பழங்கள் மாதிரி வராது. நம்ம ஊர்ல இருக்கிற மாம்பழம், நம்ம ஊர்ல இருக்கிற கொய்யா பழம், நம்ம ஊர் சப்போட்டா பழம், அதெல்லாமே இனிப்பு. இது ஸ்ட்ராபெரி அந்த பெரிஸ்ல வர்றது எல்லாமே ஒரு புளிப்பு டேஸ்ட், பட் அது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கவர்ச்சியா இருக்கிறதுனால அது காஸ்ட்லியா இருக்கும் என்னவோ தெரியல. நான் அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே ஒரே புளிப்பு டேஸ்டா தான் இருந்தது. நாங்க கேக் வெட்டதே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டு,
ஏன்னா பாத்தீங்களா, நாங்க மத்தியானம் சாப்பிட்டதே வந்து சமைச்சதே 3 மணி, அதுக்கப்புறம் சாப்பிட்டது 4 மணி, காலைல பிரேக்ஃபாஸ்ட் 11 மணி. சரியாத கேக் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் டெக்கரேஷன் பலூன் எல்லாம் ஊத ஆரம்பிச்சேன். அப்புறம் போய் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுல கேக் வெட்டிட்டு நாங்களே வெட்டி விட்டு சாப்பிட்டுக்கிறோம் பாருங்களேன், தட்டுல கூட வைக்கல, அப்படியே வெட்டி அப்படியே சாப்பிடு. ஸோ அந்த மீதி அவ சாப்பிட்டு மீதி வச்சிருந்த பழங்கள்லாம் அது என்னமோ இன்னொரு ஒரு பெரி ஃபுல்லா ஒரு பஞ்ச் ஆஃப் பெரி மாதிரி இருந்தது. அது ஃபுல்லே ஒரே புளிப்பு, கிட்டத்தட்ட எல்லா பழமுமே புளிப்பு தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.